மொபைல் புட்டு பாத்திருப்பீங்க, மொபைல் பெட்டு பாத்திருக்கீங்களா? 24 மணி நேரமும் மொபைல் கைமா தான் இருக்கிறான். அங்க பாருங்க எவ்வளவு வயிறு பத்திட்டு எரிதி என் வயிறு. இவ்வளவு சொல்றேன்னு கொஞ்சமாச்சு மதிக்கிறானா? டே எந்திரா, டே எந்திரா. என்னடா பண்ற? வெளிச்சத்துல இருக்கிறவனுக்கு தான் இருட்ட பாத்து பயம். நான் இருட்டுலயே இருக்கிறவன்டா. டாவா அடிப்பேன். சும்மா தமாசு டாடி. ஏ பெட்டி, பெட்டியோ ரொட்டியோ யாராவே அமெரிக்கா கார மாட்ட இருக்கேன். ஆமா டாடி, அமெரிக்கா வந்த இன்ஸ்டால குடுத்தேன். உன்னை நினைச்சு ரெண்டு நாளா சாப்பிடாம இருக்கேன். என்னைய பார்த்து சாப்பிடுக்கேன்னு கேட்டிருக்கியாடா? என் பேச பார்த்து பேச சொன்னா பேஸ்புக்க பார்த்து பேசிட்டு இருக்க. ஆமா நீ ஏன் பேஸ்புக் வா, ரெக்வெஸ்ட் கொடு, நான் அக்செப்ட் பண்றேன். இந்த மாதிரி பேசுறாதான் நான் போய் சாக வேண்டியதான்டா. நீ ஒழுங்கா பேசு, நான் வீடியோ எடுக்கிறேன். நான் கஷ்ட மனசு வலிச்சு கஷ்டப்பட்டு பேசுறாதான் உனக்கு மாடலேஷன் கேக்குதா? மாடலேஷன் உன்னை பெத்ததுக்கு நான் பில்டிங்ல இருந்து குச்சி சாகலாம்டா. நீ அவ்வளவு ரிஸ்க்னா இருக்கேன். நான் ப்ளூ வேல் கேம் ஏத்தி விளையாடு, அவங்களே உன்னை பண்றாங்க. நீ திருந்தவே மாட்டே, எப்படியோ போ. ஐயோ போன்ல சார்ஜ் வேற இல்லையே, கரண்ட் எப்பப்பா வரும்? நான் தான் சொன்னலடா கரண்ட் 4 நாள் கழிச்சு தான் வரும்னு. ஐயோ போன் வேற சுத்தா போயிருச்சு, இனிமே என்னால ஃப்ரீ ஃபயர் வேற விளையாட முடியாது. நான் என்னடா பண்ணுவேன், யார்ட்டடா போவேன்? அவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல சார், ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சார். அதுக்கு தான் சொல்றேன், அவனை ஏர்வாடியில சேர்த்து விடுங்க, அப்பதான் சரியா இருக்கும். நம்பர் வேணா தருவா? ஆ சொல்லுங்க சார். 1147 30 55 20. ஹலோ மொபைல் மாறல் மையம்மா? என் பையன் செல்போனை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுங்க. நீங்க தானே அவனை எப்படியாச்சும் குணப்படுத்தணும். ஏய் வந்துடுறா. சரி வாங்க பாப்போம். இந்த உடனே வாறாங்க. டேய் சேகர் வாடா, வெளியே போலாம். நான் வர மாட்டேன், எனக்கு போன் வேணும், சார்ஜ் வேணும், கரண்ட் வேணும். நீ என் கூட வந்தீனா நீ கேக்குற எல்லாமே உனக்கு கிடைக்கும்டா. இட மொபைல் மறுவாழ்வு மைய உறுப்பினர்கள் அப்பா மகன் மற்றும் மொபைல் மறுவாழ்வு மையம் குழுவினர் சார். சார் உள்ள வரலாமா? பெருமையா பாருங்க. உனக்கு புது போன் வாங்கி தரேன்டா சார். எனக்கு இருக்கிறத ஒரே ஒரு பையன், அவனே இழந்துடும் போல இருக்கு சார். எவ்வளவு செலவானாலும் அவனை காப்பாத்தணும். இல்லையா பாசத்தை காட்டி வளர்க்காம செல்போனை காட்டி வளர்த்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் வந்திருக்கீங்களா? சரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன், போயிட்டு வாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவனா கால் பண்ணுவீங்களா சார்? கால் பண்ணணுமாயா? நீங்க வர மாட்டீங்களா? முதல்ல நீங்க திருந்துங்கய்யா. சரி சார். டேய் சேகர் நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கடா. அப்பா போகாதப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா. டேய் செல்போனை வச்சுட்டியாடா? உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல, ஒருத்த மூஞ்ச பார்த்தா தெரியும். அவன் ஐபோன் யூஸ் பண்றானா இல்ல மாடல் போன் யூஸ் பண்றான்? ஜம்ப் பண்றா. அது என்னடா அது, முதல்ல போய் வச்சுட்டு வாடா. நான் வைக்க மாட்டேன், என்னால செல்போன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்ப வர்ற புது படத்தை பாக்குறீங்கன்னா என் மண்டையே வெடிச்சிடும். இப்போ வர புற இப்போ வர புது படத்தை பூரா இந்த போன்லயே பார்த்துட்டா இதை நம்பியிருக்க குடும்பங்கள்லாம் எப்பரா சாப்பிடும்? ஏ அந்த செல்போன் அடியமெல்லாம் கூட்டிட்டு வாங்கடா. உங்களுக்கு ஹெட்செட் தெரியுமா? 24 மணி நேரம் ஹெட்செட் காதலே மாட்டிக்கிட்டு யாரோ அவனை கூப்பிட
சப்ஸ்கிரைப் பண்ணாதனால இவன் யூடியூப் பைத்தியமே ஆயிட்டான். ஒரு மாசத்துக்கு 1,00,000 வாங்குறான். இவன் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு யாருமே கமெண்ட் பண்ணாதனால என் ஃபேஸ்புக் பைத்தியமே ஆகிட்டான். சார், உங்கள் வீடியோக்கு நான் 4 லைக் போட்டிருக்கேன் சார். லைக் போட்டியா? லைக் போட்டியா? மகாராசனாக இருப்பேன். யாருக்காச்சும் புள்ள கொட்டி சென்டிமெண்ட் இருந்தால் அப்படியே ஓடிடு. அவனை கொலை காலில் இருக்கேன், கொல்லாமல் விட மாட்டேன். 1 தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி சிங்கத்தை கூண்டில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், ஏன் காட்டிலோட பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கியானா? உங்களுக்கு டிக்டாக் தெரியுமா? இவன் டிக்டாக் பண்ணி பண்ணி என் மனசில் டிக்டாக் மனசில் அழைச்சிக்கிட்டு யாரை பார்த்தாலும் டிக்டாக் பைத்தியமாக யார்ட்டே பேசிகிட்டே தெரியுறான். அப்பாடா, நீ வேணா ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன்டா சாமி. இப்போ தெரியுதா உனக்கு ஃபோனில் எவ்வளோ கெட்டா நடக்குதுன்னு? இந்த நாடகம் பார்த்து ரசிப்பதற்காக மட்டுமல்ல, எதிர்கால மாணவ சமுதாயம் நலனுக்காக தேவையின்றி மொபைலை பயன்படுத்த வேண்டாம். எனவே பெற்றோர்களை தங்கள் குழந்தைகளுக்கு தேவையின்றி மொபைலை கொடுப்பதற்கு பதிலாக புத்தகம் வாசிக்க சொல்லுங்கள்.